ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் வினோதய சித்தம் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து அபிராமி ராமநாதன் இருக்கார்ல, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு சமுத்திரகனி. இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டராக சமுத்திரகனி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் படத்தை தூக்கி நிறுத்திருக்கிறது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா. தம்பி ராமையா வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவரோட என்ன சொல்கிறது, ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும், அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அதை மாதிரி ஒரு பர்சன். அதை மாதிரி இந்த படத்துலையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சமுத்திரகனி. எப்பயுமே அவரோட படத்தில் வர டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெசேஜு லெசன் எடுக்கிற மாதிரி இருக்கும். படமே நல்லாவும் இருக்கும், ஒரு சில படங்கள் ஏற்றுக்கப்படவும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது சொல்லியிருக்காரு. டைரக்டாக வேர்ட்ஸை சொல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சி கதையிலே சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அருமையாக இருந்தது. கதை, திரைக்கதை, அந்த வசனங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. படத்தில் ரொம்ப டீசெண்டான ஒரு மூவிங்க. 97 மினிட்ஸ் தான் படத்தோட ரன் டைம். இந்த படம் வந்து Z5 அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ Z5 சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் ஏன் வந்து Z5 கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஏன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நல்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு சில போர்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம தமிழ் சீரியல்ஸ் ஃபீல் வந்தது. ஆனால் அதெல்லாம் ஓகே. சொல்ல வந்த கதையை அழகாக சொல்லியிருக்காரு சமுத்திரகனி. அவர் வந்து ஒரு கடவுள் கைண்ட் ஆஃப் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வர்றாரு, ஒரு கேரக்டரில் வர்றாரு. அது கதையை நான் மொத்தமாக சொல்ல முடியாது இல்லையா. நம்ம தான், நம்ம இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனோட கதை தான் இந்த படம். ஏன்னா நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர் பண்ணுற வேலையாக அதாவது கம்பெனியாக இருந்தாலும் சரி ஓடும் அப்படின்னு இருக்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு சமுத்திரகனி. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. தீபக் நடிச்சிருக்காரு, ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பைவோட்டல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. படத்துக்கு மியூசிக் வந்து சத்யா. சத்யா வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த சீக்வன்ஸ்க்கெலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே கொடுத்துருந்தாரு. பாடல்கள் பெருசாக எதுவும் இல்லைங்க, அதனால் படம் வந்து கிரிப்பிங்காகவே போகுது. நான் பாடல்களை வச்சு குழப்பிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது, ஆனால் குழப்பலை. அதனால் நல்ல ஒரு மியூசிக் படத்துக்கு சத்யா கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் மேகாம்பரத்தோட கேமரா. கேமரா வந்து எல்லாமே எல்லா சுச்சுவேஷன்லேயும் படத்தை வந்து ரொம்ப ரிச்சாக காமிச்சிருங்க. அந்தளவு ஒரு கேமரா, எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஏகாம்பரம். அதுக்கு வந்து குடோஸ் டு த சினிமாட்டோகிராஃபர். ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். வித் ஃபேமிலி, அதாவது லீவு இருக்குது 4 நாள், லீவ் இல்லாட்டியும் வீக்கெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே உட்காந்து தாராளமாக இந்த படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட. Z5 சப்ஸ்கிரைப் பண்ணி தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சித்தர் சேனலில் கொடுக்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25/5. இதேமாதிரி அடுத்த ஒரு ஷோவில் கூட சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.